entire thing can be returned to the main program. So இது வரைக்கும் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், இப்போ யூனியன் பார்க்கலாம். ஸோ யூனியனுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் ரைட். ஸோ யூனியன் அதே மாதிரி தான் டிக்ளரேஷன், ஸ்ட்ரக்டர்ன்னு இருக்கிறதுக்கு பதில் இங்கே யூனியன் கொடுத்துருக்கோம், அதுதான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ். ஆனால் என்ன மேஜர் டிஃபரன்ஸ்னா, அந்த இன்டீஜர் ஐ கேரக்டர் சி ஆஃப் ஃபோர் இதே ஸ்ட்ரக்சராக இருந்தால் இதுக்கு 8 bytes அலக்கேட் ஆகும், யூனியனுக்கு 4 bytes தான் அலக்கேட் ஆகும். அப்படின்னா இன்டீஜர் ஐயும் சரி கேரக்டர் சி ஆஃப் ஃபோரும் ரெண்டுமே அதே 4 bytes தான் யூஸ் பண்ணி ஆகணும் ரைட். ஸோ இன்டிஜர் ஐக்கு 4 bytes அலக்கேட் பண்ணியிருக்கோம், கேரக்டர் சி ஆஃப் ஃபோருக்கு அதே 4 bytes தான் யூஸ் பண்ணும். அப்போ யூனியன் இன்டிஜர் ஐ ஒன் ஓகே டாட் ஐ ஈக்குவல் டு இப்போ எக்ஸா டெசிமல் 0x30 31 32 33 இனிஷியலைஸ் பண்ணுறேன். இப்போ அதை பிரிண்ட் பண்ணுறது C0 C1 C2 C3 பிரிண்ட் பண்ணுறேன். ரெண்டும் இப்போ ஒரே அட்ரஸில் தான் இருக்கிறதுனால இப்போ C0 பிரிண்ட் பண்ணோன்னா 33 வரும், C1 பிரிண்ட் பண்ணால் 32 வரும், C2 பிரிண்ட் பண்ணால் 31 வரும், C3 பிரிண்ட் பண்ணால் 30 வரும் ரைட். ஸோ ஏன்னா ரெண்டும் ஒரே அட்ரஸில் தான் இருக்கு. இப்போ அதே இது சி ஆஃப் ஒன் ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணோன்னா அதே மாதிரி சேஞ்ச் ஆன வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ இதை ரன் பண்ணுவோம், இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் இதோட என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு தெரியும். இதை ரன் பண்ணுவோம், ரன் பண்ணால் ஃபர்ஸ்ட் 33 32 31 30 ரைட். இப்போ சியில் பிரிண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி செகண்ட் வேல்யூ சி ஆஃப் ஒன்னை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணோன்னா 33 55 31 13 வருது ரைட். அப்புறம் சைஸ் ஆஃப் அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா 4 தான் வருது ரைட். ஸோ ஐடியலி யூஸ்வலி என்ன வந்திருக்கும், ஒரு இதாக இருந்துச்சுன்னா 8 bytes வந்திருக்கும், இந்த கேஸில் பார்க்கும்போது 4 bytes தான் வருது ரைட். அப்படின்னா இந்த ரெண்டுக்குமே ஒரே மெமரி அட்ரஸ் தான் யூஸ் பண்ணியிருக்குங்கிறது வெரி கிளியர். யூனியன் வந்து அவ்வளோ பாப்புலர் கிடையாது, ஸ்ட்ரக்சர் அளவுக்கு யூனியன் பாப்புலர் கிடையாது, ரொம்ப ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ யூனியனை ரைட். ஸோ யூனியன் அவ்வளோ பாப்புலர் கிடையாது, பட் தெரிஞ்சுக்கோங்க யூனியன் ஒன்று இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம், கேரக்டர் எக்ஸ் கேரக்டர் ஒய் ரைட். ஸோ ரெண்டுமே ஒரே மெமரி அட்ரஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். நீங்கள் இந்த ரெண்டு வேரியபிளும் இருக்கும், டெஸ்ட் ஒன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் யூனியன் டைப்பில், யூனியன் டெஸ்ட் டைப்பில். இப்போ சைஸ் ஆஃப் டெஸ்ட் ஒன் பண்ணால் 1 byte தான் வரும். டெஸ்ட் ஒன் டாட் எக்ஸை வந்து ஏன்னு இனிஷியலைஸ் பண்ணுறோம், இது டெஸ்ட் ஒன் டாட் ஒய் பிரிண்ட் பண்ணுறோம், அதுலேயும் ஏதா இருக்கும் ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே மெமரி தான். அப்புறம் சரி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரெண்டோட அட்ரஸையும் பிரிண்ட் பண்ணுறோம் ரைட். ஸோ இப்போ இதில் லைன் 13 எடுத்தீங்கன்னா எக்ஸோட அட்ரஸையும் தனியாக இது பண்ணுறோம், ஒய்யோட அட்ரஸையும் பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணும்போது சைஸ் ஆஃப் டெஸ்ட் பார்த்தா ஒரே பைட்டு தான் இருக்கு ரைட். ரெண்டுமே அப்போ ஒரே பைட் தான் யூஸ் பண்ணுது. எக்ஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம், ஒய்யை பிரிண்ட் பண்ணுறோம், ஒய் வந்து ஏ தான் வருதுன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரே அட்ரஸ்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேர்ட் ஒன் பார்க்கும்போது ரெண்டோட அட்ரஸையும் பிரிண்ட் பண்ணுறோம், ரெண்டோட அட்ரஸும் சேமாக தான் இருக்கு. ஸோ இதுதான் யூனியன் ரைட். யூனியன் இப்படி தான் ஒர்க் ஆகும். நான் முதலே சொன்ன மாதிரி யூனியன் அவ்வளோ பாப்புலர் கிடையாது. ஸோ இந்த சாப்டரில் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூனியன் டீட்டெயில்டாக பார்த்தோம்.